ஹசாரேவை ஊழல்வாதி என்று குற்றம் சாட்டிய காங்கிரஸ் எம்பி மணீஷ் திவாரி லோக்பால் மசோதாவை ஆராயும் பார்லிமெண்ட் நிலைக்குழுவிலிருந்து விலகியுள்ளார் வலுவான லோக்பால் மசோதாவை கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தி காந்தியவாதி அண்ணா ஹசாரே டெல்லியில் பனிரண்டு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தாா் அப்போது ஹசாரேவை கடுமையாக விமர்சித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மணிஷ் திவாரி தலைமுதல் கால்வரையில் ஊழலில் உரித்திழைத்த ஹசாரே எப்படி ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்தலாம் என்று காரசாரமாக குற்றம் சாட்டினார் நீதிபதி சாவந்த் கமிட்டி அறிக்கையில் ஹசாரே மீது குறை கூறியிருப்பதை சுட்டிக்காட்டி மணிஷ் திவாரி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்நிலையில் லோக்பால் மசோதாவுக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணியில் சட்டம் மற்றும் நீதித்துறைக்கான பார்லிமெண்ட் நிலைக்குழு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது அதன் அடுத்த கூட்டம் செப்டம்பர் ஏழாம் தேதி நடக்கவுள்ளது இந்த குழுவில் மணிஷ் திவாரியும் ஒரு உறுப்பினராக இடம்பெற்றிருந்தார் விமர்சித்திருந்த மணீஷ் திவாரி தற்போது இந்த நிலைக்குழு உறுப்பினர் பதவியிலிருந்து தானாக முன்வந்து விலகியுள்ளார் மிகவும் முக்கியமான ஒரு மசோதா பற்றிய ஆலோசனை கூட்டத்தின் போது தேவையற்ற சர்ச்சை உருவாவதை தான் விரும்பவில்லை என்றும் அதனால் தானாகவே பதவி விலகுவதாகவும் மணீஷ் திவாரி விளக்கம் அளித்துள்ளார் ஹசாரேவின் உண்ணாவிரதம் இறுதிக்கட்டத்தை எட்டியபோது தன்னுடைய பேச்சுக்காக ஹசாரேவிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் மணிஷ் திவாரி ஆனாலும் மணிஷ் திவாரி மீது அடுத்த வாரம் அவமதிப்பு வழக்கு தொடரப்போவதாக ஹசாரே குழுவினர் தெரிவித்துள்ளனர்